சென்னையில் விலை உயர்ந்த ரோட்வெய்லர் நாய் கடித்து குதறியதில் சிறுவன் ஒருவன் படுகாயமடைந்தான். ஆவடி அருகே முறைப்பகுதியைச் சேர்ந்த அந்த சிறுவன் கடை வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது அதே பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் வளர்த்து வரும் ரோட்வெய்லர் என்ற வெளிநாட்டு நாய் சிறுவனை கடித்து குதறியது. இதில் தலையில் படுகாயமுற்ற சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். இதுகுறித்து ஆவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். வெளிநாடுகளில் இதுபோன்ற நாய்களை அழைத்துச் செல்லும் போது வாய்க்கவசம் இட்டு அழைத்துச் செல்வது வழக்கம். மேலும் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடனும் உரிமத்துடனும் வளர்க்கப்பட்டு வருகின்றன. ஆனால் சென்னை உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பற்ற முறையில் விலை உயர்ந்த நாய்களை வளர்ப்பதால் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழ்வதாக கூறப்படுகிறது.